எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. கடந்த ஒரு வாரம் 10 நாளாக அண்ணாமலையை சுற்றி தான் சர்ச்சைகள். அண்ணாமலையின் ரஃபேல் வாட்ச், அண்ணாமலை பத்திரிகையாளர்கள் நடந்து கொண்ட விதம், பாலியல் புகார்கள், அவற்றையெல்லாம் திசை திருப்புகிற மாதிரி அல்லவா இந்த சம்பவம் நடக்கிறது. மத்திய பாரதிய ஜனதா தலைமைக்கு தெரிந்து நடக்கிறதா, தெரியாமல் நடக்கிறதா? காரணம், இதே உதாரணம் நாளைக்கு வந்து குடியரசுத் தலைவர் பின்பற்றினால் என்ன செய்வார்கள்? ராஜ்பவன் வந்து கமலாலயமாக மாறிவிட்டது என்கிற குற்றச்சாட்டிலே பொருள் இருக்கிறது என்று மக்கள் நம்ப தொடங்கி விடுவார். இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது மத்திய அரசின் கையில் தான் இருக்கிறது. இந்த ஆளுநர் இங்கேதான் நிற்க வேண்டும் என்று என்ன கட்டாயம் இருக்கிறது? ஆளுநருக்கு உரிய மரியாதை எல்லாம் தரப்பட்டது. நேற்று வரும்போதும் கூட ஆளுநரை சபாநாயகர் அழைத்து வந்தார், எல்லோரும் எழுந்து நின்றார்கள். ஆனால் ஆளுநர் தன்னைத்தானே தான் தாழ்த்தி கொண்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். வணக்கம், இது தமிழ் குரலின் மெய்ப்பட பேசு. இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய் வளர் ஐயா திருமிகு தராசி ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று ஆளுநரை காப்பாற்றுவதற்கு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸா பாஜகவை சேர்ந்தவர்கள் செய்தி தொடர்பாளர்கள் டிபேட்டுக்கு இறங்கி இருக்கிறாங்க என்னும் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பெரிய திட்டம் இதற்கு பின்னால் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? அப்படிதான் தோன்றுகிறது. காரணம், ஆளுநர் மாளிகையிலிருந்து செய்தி குறிப்பு வரலாம். ஆளுநர் சார்பாக வாதத்திற்கு யாரும் வர முடியாது, அதற்கான வாய்ப்பு கிடையாது. பத்திரிகையாளர்கள் பழைய நினைவுகளை வைத்து சிலவற்றை நினைவுபடுத்தலாம். எங்களை போன்றவர்கள் பழைய ஆளுநர்கள், அதை வச்சு நினைவுபடுத்தலாமே தவிர ஆளுநரை டிஃபன்ஸ் செய்ய முடியாது. எந்த ஆளுநராக இருந்தாலும் அவர் நல்லதே செய்தாலும். அப்படின்னா ஆளுநரை யார் டிஃபன்ஸ் செய்வது என்றால் அது மத்திய ஆளுங்கட்சி என்றாகிவிட்டது. எனவேதான் இதுவரைக்கும் எந்த தொலைக்காட்சி விவாதத்திலும் கலந்து கொள்ளாத பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர்கள் வருகிறார்கள். நேற்றைக்கு நான் கூட நியூஸ் 18 தொலைக்காட்சி விவாதத்தில் கலந்து கொண்ட போது பாரதிய ஜனதாவின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் வந்தார். இப்படி வேறு எனது நண்பர் நாராயணன் கூட தந்தி டிவியில் கலந்து கொண்டார். ஆக இதை வந்து பாரதிய ஜனதா அவர் சொந்த கட்சி பிரச்சனையாகத்தான் எடுத்துக்கொள்கிறது என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. கடந்த ஒரு வாரம் 10 நாளாக அண்ணாமலையை சுற்றித்தான் சர்ச்சைகள். அண்ணாமலையின் ரஃபேல் வாட்ச், அண்ணாமலை பத்திரிகையாளர்கள் நடந்து கொண்ட விதம், பாலியல் புகார்கள், அவற்றையெல்லாம் திசை திருப்புகிற மாதிரி அல்லவா இந்த சம்பவம் நடக்கிறது. அப்படி என்றால் மத்திய பாரதிய ஜனதா தலைமைக்கு தெரிந்து நடக்கிறதா, தெரியாமல் நடக்கிறதா? காரணம், இதே உதாரணம் நாளைக்கு வந்து குடியரசுத் தலைவர் பின்பற்றினால் என்ன செய்வார்கள்? அங்கு நாடு முழுவதுக்கும் ஜனாதிபதி, மாநிலத்துக்கு ஆளுநர், நாளைக்கு வந்து வேறு கட்சி ஆட்சிக்கு வருகிறது, இதே குடியரசுத் தலைவர் அப்போ அவருக்கு பதவி காலம் இருக்கும், அவர் இதே முறையை கடைபிடிக்கலாமா? மத்திய அரசு எழுதி கொடுக்கிற உரையில் சில பகுதிகளை விடுத்து சில பகுதிகளை சேர்த்து படிக்க முடியுமா? பிரணாப் முகர்ஜி இருந்தார் காங்கிரஸ் காலத்து குடியரசுத் தலைவர், மோடி காலத்திலே அவர் ஜனாதிபதி தொடர்ந்தார், பதவியிலே தொடர்ந்தார், அவர் மாற்றி பிடித்தாரா? இந்தியாவிலே சுதந்திரம் ஆன பிறகு எந்த குடியரசுத் தலைவரும் அப்படி மாற்றி பிடித்ததாக இல்லையே. ஆளுநர்கள் மாற்றி பிடித்த வரலாறு இருக்கிறது, ஆனால் சேர்த்து பிடித்த வரலாறு இல்லை. அதற்கு பாரதிய ஜனதா, இங்கிருக்கிற ஒரு எதிர்கட்சிகளில் ஒன்றான பாரதிய ஜனதா அந்த பிரச்சனையை கையிலே எடுத்துக்கொள்வது என்பது அது ஆபத்தான போக்கு. அது மட்டுமல்ல, ராஜ்பவன் வந்து கமலாலயமாக மாறிவிட்டது என்கிற குற்றச்சாட்டிலே பொருள் இருக்கிறது என்று மக்கள் நம்ப தொடங்கி விடுவார். தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு குறிப்பாக சென்னையில் காலையில் கண் விழித்துக்கும் பொழுது கெட் அவுட் ரவினு திமுக போஸ்டராக நிரப்பி வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நேற்றைக்கு முதல்வர் சொல்லும் பொழுது கூட நாங்கள் கண்ணியம் காத்தோம், அவருக்கான மரியாதையை கொடுத்துட்டு அவரை முழுக்க வாசிக்க விட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கூட்டணி கட்சிகள் அவரை வரும் பொழுதே கோஷம் எழுப்புகிறார்கள். அப்ப பல்முனை தாக்குதலுக்கு திமுக தயாராயிடுச்சுன்னு பார்க்கலாமா? அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இதுல வந்து ஏற்கனவே சித்தாந்த ரீதியாக பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறார்கள். ரவி அவர்கள் ஆளுநராக இருந்து கொண்டு சித்தாந்த ரீதியாகத்தான் மோதுகிறார். ஒரு அரசு ஒரு ஏதோ ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்து தான் மக்களிடம் ஓட்டு பெற்று ஆட்சியிலே அமர்கிறது. அதற்கு பிறகு அந்த சித்தாந்தத்தின்படி தான் அவர் நடந்து ஆக வேண்டும், பீப்புள்ஸ் மேண்டேட். ஆளுநருக்கு அப்படி அல்ல. அப்படி இருக்கும்போது அவர் சித்தாந்த ரீதியாக மோத வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவர் வெளிப்படையாகவே மோதுகிறார். தமிழ்நாடு, தமிழகம், இப்படி வெளிப்படையாகவே மோதுகிறார். நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி கோபுர லட்சணியை தவிர்த்து அழைப்புதல் அடிப்பது, இப்படி மோதுகிறார். அது போக திராவிட சித்தாந்தம், சனாதன தர்மம், இப்படி வந்து அவர் தினந்தோறும் வந்து தலைப்பு செய்திகளில் அவரது சொந்த சித்தாந்தத்தை கூறுகிறார். இது வந்து மிகப்பெரிய தவறு. எந்த மாநிலத்துக்கு போனாலும் சரி, நாகாலாந்திலே அவர் இதைத்தான் செய்திருக்கிறார். நாளைக்கு வந்து தெலுங்கானாவுக்கு ஆளுநராக இருக்கும் போனார் அல்லது ஆந்திராவுக்கு ஆளுநராக போனார் என்றால் தெலுங்கு உணர்வுகளோடு அவர் விளையாடுவாரா? ஜார்க்கண்டுக்கு ஆளுநராக போனால் அந்த மாநிலத்தின் மண்ணின் மைந்தர்கள் அவர்களோடு இவர் வந்து அவர்களது உணர்வுகளுக்கு எதிராக விளையாடுவாரா? அதெல்லாம் தவறு. அப்படி இருக்கும்போது நாம் நமது உணர்வை வெளிக்காட்டித்தான் ஆக வேண்டும். நிர்வாகத்திற்கு இது நல்லதல்ல என்பது எனது அனுபவம். காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு செல்வ பிறந்தகை அவர்கள் ஆளுநரின் பதவி நீக்கம் தகுதி நீக்கம் செய்யக்கூடிய தீர்மானத்தை கொண்டு வரப்போவதாக சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டால் நிறைவேறுமா, எப்படி பார்க்குறீங்க?
ரீகால் கவர்னர் ஜெயலலிதா காலத்திலே கொண்டு வரப்பட்டது. அதாவது தகுதி நீக்கம் என்று நாம் சொல்ல முடியாது, அது டிஸ்குவாலிஃபிகேஷன் வார்த்தைக்கு தமிழாக்கம் ரீகால் கவர்னர், திரும்ப அழைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது அந்த தீர்மானத்தை நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டார்கள். காரணம், சட்டமன்ற தீர்மானங்கள் பெரும்பாலும் அது வெறும் தீர்மானம், நமது உணர்வை பிரதிபலிக்கிற விஷயமாகத்தான் இருக்கும். தீர்மானம் கொண்டு வந்தால் மெஜாரிட்டி இருக்கும்போது நிறைவேற்றி விடுவார்கள். தீர்மானம் எப்படி நடைமுறைக்கு வரும், தமிழ்நாட்டின் உணர்வு தெரிந்தது அப்படி என்று எடுத்துக்கொள்ளலாம். கடைசியிலே என்ன ஆகும் என்றால், இது ராஜ்பவன் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை ரெண்டு அதிகார மையமாக மாறி அதிகாரிகள் வந்து பிளவுபடுத்துவார்கள். அதாவது அரசு யாரால் நடந்தாலும் கடைசி ஆயுதம் வந்து அதிகாரிகள் தான், ஐஏஎஸ்களும் ஐபிஎஸ்களும் தான் இந்த நாட்டில் இருக்கிற 99% தவறுகளுக்கு காரணம். ஊழல்களை சொல்லிக் கொடுப்பது யார், இப்படி ஊழல் செய்ய வேண்டும் என்று ஒரு அமைச்சர் புதிதாக வந்த அமைச்சருக்கு தெரியுமா? ஊழல்களை எல்லாம் சொல்லிக் கொடுப்பது ஐஏஎஸ்களும் ஐபிஎஸ்களும் தான். அவர்கள் நியாயமாகவும் நேர்மையாகவும் இருந்தால் இந்த நாட்டிலே ஊழல் ஒரே நாளில் ஒழிந்து விடும், ஒரே நாளில் ஒழிந்து விடும். அப்படி இல்லை, அதுதான் சிக்கல். அப்படி இருக்கும்போது அதிகாரிகள் அந்த பக்கம் போய் அங்கு வந்து அவர்கள் வந்து போட்டு கொடுப்பார்கள், இங்கிருந்து மத்திய அரசுக்கு தூது போவார்கள், மத்திய அரசு பணிகளுக்கு முயற்சி செய்வார்கள். இப்படியே நடந்து கொண்டிருக்கும் போது மக்கள் பணிகளை கவனிப்பதற்கே நேரம் இல்லாமல் போய்விடும். சென்னாரிடையே ஆட்சி இக்காலத்தின் கடைசி 2 வருடம் அப்படித்தான் இருந்தது. எனவே இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது மத்திய அரசின் கையில் தான் இருக்கிறது. இந்த ஆளுநர் இங்கே தான் நிற்க வேண்டும் என்று என்ன கட்டாயம் இருக்கிறது? ஆளுநரை வேறொரு மாநிலத்திற்கு மாறுதல் செய்யுங்கள், அவரை திருப்பி அழைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு பிடிக்கவில்லை. எனவே அந்த தமிழ் மக்களின் உணர்வாக இதை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு அரசியல் கட்சி அல்லது அரசியல் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இந்த முயற்சியில் ஈடுபடுகின்றன. அப்படி என்றால் அதற்கு எதிர்நகர்வாக பாரதிய ஜனதா மற்றும் பிற கட்சிகள், அதன் கூட்டணி கட்சிகள், அதிமுக போன்ற கட்சிகள் வரும். ஆனால் அதிமுக செய்வது தவறு. காரணம், சென்னாரெட்டி அவர்கள் அந்த பிரச்சனைகளுக்குள் இருக்கும்போது ஜெயலலிதா எப்படி பார்த்தாலும், அவர் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டாலும் கூட மாநில உரிமைகளுக்காகத்தான் அவர் குரல் கொடுத்தார். அதை வந்து அதிமுக மறக்கக்கூடாது. இதே மாதிரி தான் எல்லாமே. ஆனால் அதிமுக அதன் அன்றைய பொதுச்செயலாளர் ஜெயலலிதா எதற்காக குரல் கொடுத்தார்? மாநில உரிமைகள் என்பது மிக மிக முக்கியம். 1977 ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் ஜூன் 15 எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சர், திமுகவை தோற்கடித்திருக்கிறார். ஆனால் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்திலே அவர் பேசும்போது, கடைசியில முதல்வர் பேசும்போது, 3 விஷயங்களிலே திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி, ஒன்று மாநில நலன், இன்னொன்று மொழி நலன், 3வது சமூக நீதி, இந்த 3 விஷயத்திலும் 2மே இரட்டை குழல் துப்பாக்கி என்று சொல்லி பதிவுகளிலே இருக்கிறது. நாங்களா பத்திரிகையாளர்களாக அதை குறிப்பிடுத்திருக்கிறோம். எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், அடிப்படையான மாநில விஷயங்களிலே ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சமரசத்தோடு தான் போக வேண்டும். அது மாநில நலன் சார்ந்த விஷயம். அப்படியான நேரத்தில் வந்து அதிமுக பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து கொண்டு ஆளுநருக்கு ஆதரவு அளித்தால் அது வெகுமக்கள் நம்பிக்கையை இழக்கும். இதே திரு எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பன்வாரிலால் புரோஹித்துக்கு எதிராக திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியதையும் கூட நம்ம நினைவு கூற வேண்டியிருக்கிறது. பன்வாரிலால் புரோஹித் ஆய்வு கூட்டம் நடத்துகிறேன்னு கிளம்பும் போது திமுக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. அந்த இடத்துல 2 பேரும் ஒரே இடத்தில் நின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். மாநில உரிமைன்னு நேற்றைக்கு சில செய்திகள், ஆளுநர் எடப்பாடி பழனிசாமி ஒரே இடத்துல நிக்கல, அவர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு உரிமை இருக்குன்னு சொன்னார், வேலுமணியே சொன்னாரு கோயம்புத்தூர்ல கூட்டம் நடக்கும் போது, அது ஆளுநருக்கு ஆய்வு நடத்த உரிமை இருக்கிறது என்று சொன்னார். உரிமை இல்லை என்றுதான் எதிர்கட்சிகள் வந்து குரல் கொடுத்தனர். புரியுதுங்க சார். அரசனுடைய உரிமையை காப்பாற்ற அன்றைக்கு அவர்கள் செய்தார்கள். நேற்றைக்கு ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் என்கிற பெயரில் சில செய்திகள் கசிய விடப்பட்டது. என்னன்னா, ஆளுநர் கரெக்ஷன் இருக்குன்னு சொன்னாரு, ஆனா அதற்கப்புறம் அவங்க நாங்க அதுக்குள்ள அச்சுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க என்று சில தகவல்கள் கசிய விடப்படுகிறது. ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமா அப்படி அறிவிக்கல. அப்ப இது என்ன நோக்கம், யார் செஞ்சிருப்பாங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லைங்களா? கசிய விடப்பட்ட செய்திகளின் பின்னால் இருக்கிற உண்மைத்தன்மையை நம்ம ஆராய முடியாது. நடைமுறை என்ன, அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். டியூ ப்ராசஸ், ரீசனபிள்னஸ், இந்த 2 கூறுகளின் அடிப்படையில் தான் டாக்டரின் ஆஃப் டெலிஷன், டாக்டரின் ஆஃப் அடிஷன் ஆகிய 2 நிற்கின்றன. சேர்க்க வேண்டும் என்றோ விடுக்க வேண்டும் என்றோ நீங்கள் விரும்பினால் அதற்கு வந்து ஒரு காரணம் இருக்க வேண்டும் இல்லையா? அதற்கு நியாய சட்டப்படியான வழிமுறை கடைபிடிக்கப்பட வேண்டும். அந்த டியூ ப்ராசஸ் என்ன? ஆளுநர் மாளிகைக்கு அவரது உரை தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட உடனேயே அவர் எழுத்துப்பூர்வமாக மாநில அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவித்து மாநில அரசு வந்து மறுத்திருந்தால் ஆளுநர் வந்து விடுத்து பேசியதற்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும், அவர் பக்கம் நியாயம் இருந்திருக்கும். அப்படியான கோப்புகளிலே அப்படி இருப்பதாக தெரியவில்லை. காரணம், நேற்றே அந்த கோப்புகளை பகிரங்கப்படுத்தி செய்தியாளர்கள் முன்னால் காட்டினார்கள். அதில் வந்து ஒவ்வொருவரும் என்னென்ன தேதியில் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் என்கிற விவரம் வரைக்கும் தெரிந்தது.
எனவே ஆளுநர் மாளிகை இப்போது பிற்சர்க்கையாக இதை வந்து அவர்கள் தரப்பு டிஃபென்ஸாக வைக்கிறது. இப்படியான ஒரு கள அரசியலுக்கு ஆளுநர் மாளிகை வருவது என்பது அது அரசியல் அமைப்பின் களங்கம் என்றுதான் நான் பேசும்பொழுது குறிப்பிட்டீங்க, ஆளுநரால அவர் தரப்புல அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்களை அனுப்ப முடியாது, பாஜக டிஃபெண்ட் பண்ணுது மாநில பாஜகன்னு. அப்படி பார்த்தால் மாநில பாஜக இது தனக்கான அவமானம் என்று கருதினால் ஆளுநர் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய உள்துறை அமைச்சரும் அப்படித்தானே கருதுவாரு, அவர்கள் இதை எப்படி பார்ப்பார்கள், இல்ல இவர் அதை அங்க கொண்டு போவாரா? அப்படி பார்த்தால் ஆளுநர் விடுத்து படித்த செய்திகளிலே பிரதமரின் அலுவலகம் அந்த சோசியல் இண்டெக்ஸில் தமிழ்நாடு வந்து சிறந்து விளங்குகிறது என்பதையும் சேர்த்திருந்தார்கள். அதையும் சேர்த்து விடுத்து படித்தார் அவர். அவர் ஏன் விட்டார் என்றே எனக்கு உண்மையிலேயே புரியவில்லை. அதாவது எந்த அரசுமே ஆளுநரின் அரசு இந்த மாதிரியான ஒரு புகழுரைகளிலே ஈடுபடுவது என்பது நடைமுறையிலே இருப்பது தான். இந்த அரசு சிறப்பாக செயல்படுகிறது அது ஆளுநர் தானே சொல்ல முடியும். எனது அரசு சிறப்பாக செயல்படுகிறது என்று வேறு யார் சொல்ல முடியும்? அதை எதற்கு விட வேண்டும்? விட வேண்டிய அவசியமே இல்லையே. எதிர்கட்சிகளின் வேலையை ஆளுநர் செய்கிறார். எதிர்கட்சிகள் சொல்லும், நீங்கள் சிறப்பாக செயல்படவில்லை, தவறிழைத்து விட்டீர்கள் என்று சொல்லும். இப்படியான சூழ்நிலையில் இதுவரைக்கும் அதிமுக அரசு பொறுத்துத்தான் போனது. ஆளுநருக்கு உரிய மரியாதையெல்லாம் தரப்பட்டது. நேற்று வரும்போதும் கூட ஆளுநரை சபாநாயகர் அழைத்து வந்தார், எல்லோரும் எழுந்து நின்றார்கள். ஆனால் ஆளுநர் தன்னைத்தானே தான் தாழ்த்தி கொண்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரா என்று இன்றைக்கு வந்து தமிழ்நாடு பொங்கி எழுவது போலத்தான் நான் உணர்கிறேன். நிர்வாகத்துக்கு நல்லதான அரசியல் வட்டாரங்களில் வேற ஒரு விஷயம் பேசப்பட்டது சார், அது அது அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பொறுத்து நீங்க பதில் இல்லைங்க. ஆளுநர் அவர்கள் நிகழ்ச்சி நிரலில் முதல்ல தேசிய கீதத்தை கொண்டு வந்துட்டு பின்னாடி தமிழ்தாய் வாழ்த்த கொண்டு போகணும்னு கேட்டு கடித போக்குவரத்து நடந்ததாக சொல்லப்பட்டது. அப்படி அவர் செய்திருந்தால் அது அது சொல்லக்கூடிய செய்தி என்ன? அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. காரணம் வந்து அது நமக்கு புரோட்டோகால் இருக்கிறது. முதலில் தமிழ்தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம் இசைத்தல், ஆளுநர் வந்து வெளியேறுதல், அவரை வழி அனுப்பி வைத்தல் என்றுதான் அந்த புரோட்டோகாலே அப்படித்தான், வரிசையே அப்படித்தான். அப்படி இருக்கும்போது அப்படியான செய்தி இருப்பதற்கு வழியே இல்லை. என்னுடைய நிறைவு கேள்வி சார், இதற்கு என்னதான் சார் முடிவு? ஆளுநரை மாற்றுவது தான் ஒரே வழி, வேறு வழி இல்லை. காரணம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவருக்கு அடுத்த தேர்தலில் வாக்காளர் பெருங்குடி மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். பல வகைகளில் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாரா, இப்படி எத்தனையோ கேள்விகள் இருக்கின்றன. எல்லாமே அரசியல் கேள்விகள். அது இறுதி முடிவு, இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். ஆளுநருக்கு இறுதி எஜமானர் யார்? ஆளுநருக்கு இறுதி எஜமானர் மத்திய உள்துறையும் ஜனாதிபதி தான், மக்கள் இல்லையே. அப்படி இருக்கும்போது யார் நியமித்தார்களோ அவர்கள் தான் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நிறுவனம் இருக்கிறது, ஒருவரை நாம் நியமிக்கிறோம், அவரால் அந்த பணியை திறம்பட செய்ய முடியவில்லை அல்லது அவரால் அந்த மற்ற தொழிலாளர்களை அனுசரித்து போக முடியவில்லை என்றால் நிர்வாகம் என்ன செய்யும்? அவரைத்தான் வெளியே அனுப்ப வேண்டும், வேறு வழி இல்லையே. ஆளுநர் ரவி வந்து தமிழ்நாட்டிலிருந்து வெளியே அனுப்புவது தான் உண்மையிலேயே நல்லது. ரொம்ப நன்றி சார், விரிவான பல பார்வைகள். உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளர் அனுபவத்திலிருந்து பல விஷயங்கள் ஆளுநர் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய இறையாண்மை என்பதற்கு மாற்றான கருத்துக்களை சொல்ல தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையிலேயே அது மக்களுடைய உணர்வு சார்ந்த விஷயத்தை ஒன்றியத்தில் ஆளக்கூடியவர்கள் ஏன் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். கடந்த சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டுகளும் கிட்டத்தட்ட அப்படியே தான் போய்கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு கேள்வியை மீண்டும் ஒரு முறை கூர்மைப்படுத்தி இருக்கிறது. பார்ப்போம் இப்படியெல்லாம் நகர்கிறது அப்படின்னு பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இணைந்து விரிவாகவும் செறிவாகவும் ஒரு நேர்காணல். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் எங்களின் உள்ளம் நிறைந்த நன்றிகள். ரொம்ப நன்றி சார்.